ஐடியாஸ் வெல்கம் பேக் டு சரண் சிவா 360 சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தேனி மாவட்டத்தில் இருக்க வைகடமோட ஃபுல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க் பண்ணிவிட்டு வைகடமோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று தேனி வழியாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேக் சைடு என்ட்ரன்ஸ் வரலாம். இதை தான் ஆக்சுவலாக மெயின் என்ட்ரன்ஸ். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் ரினோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் அங்கே சாமி கும்பிட்டு ஆப்போசிட்டில் டிக்கெட் எடுத்தோங்க. இந்த பார்க்குக்கு நம்ம உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 ரூபா தாங்க. இந்த டிக்கெட் கவுண்டரே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருந்துச்சு. ஒரு மேனோட ஃபேஸ் மட்டும் தான் இருந்துச்சு, அதில் தான் டிக்கெட் கொடுத்துட்ருந்தாங்க. அதை அங்கே நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துட்டோம். இதாங்க வைடமோட ஃபுல் வியூ, பாருங்களேன் நீங்கள். நாங்கள் போன அன்னைக்கு இந்த ரெண்டு பார்க்கையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜை பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு கொக்கு மட்டும் ஜாலியாக அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இதான் தண்ணி போகிற டேமில் இருந்து தண்ணி வெளியில் போகிற இடம். ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே திரும்பினீங்க அப்படின்னா ஒரு டைனோசர். ஸோ அந்த டைனோசரில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி தண்ணி வரும் வாயிலிருந்து, இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. டேம் வியூவை பார்த்துட்டு அப்படியே பார்க்கையும் பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டோங்க. இந்த பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ட்ரன்ஸில் உள்ளே வந்ததும் ரைட் சைடு எடுத்தீங்க அப்படின்னா இந்த பார்க் இருக்குங்க. பார்க் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு புக் படிக்கிற மாதிரி ஒரு சிலையும், ரைட் சைடில் ஒரு பெண் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சிலையும் இருந்துச்சுங்க. ஸோ அதை பார்த்துட்டு பார்க்னால நிறைய ஃப்ளவர்ஸ் வளர்த்திருந்தாங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தோம். ஸோ நடக்கும்போது ஒரு சிலையில் யார் இருக்கான்னு தெரில, சரி பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் போனோம். போய் பார்த்தா நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி. அவர்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு மேலே இருக்க டேம் வியூவும் பாருங்கள். ஸோ அதுதான், அங்கே மேலே ஒரு ரோடு மாதிரி இருக்கும், அதை நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஸோ நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே கொஞ்சம் கடையும் இருந்துச்சு, ஏதாவது தேவைன்னா வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் சிறுவர் பூங்காவோட இன்டென்ஸ். ஸோ இந்த வை டேமில் இந்த சிறுவர் பூங்கா வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு பிளேஸுங்க. ஒரு கிட்ஸுக்கெலாம் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் இந்த பிளேஸு. ஸோ லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரியும் ரைட் சைடில் வந்து கொஞ்சம் சர்க்கிள்லாம் வச்சுருந்தாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த பார்க் வந்திருக்கேங்க. வரும்போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் விடவே மாட்டோம், ஓடி ஓடி அந்த சர்க்கிளில் தான் விளாண்டுட்ருப்போம். ஸோ நான் திருப்பி இங்கே வந்ததில் வந்து எனக்கு என்னோடய மெமரிஸ்லாம் கொஞ்சம் ரீக்ரியேட் ஆச்சு. ஸோ இந்த வைகடமோட மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த யானை சர்க்கிள் தாங்க. இதுக்கு தான் குழந்தையெல்லாம் அடிச்சுப்போம் யார் முன்னாடி போய் சர்க்கிள் ஆடுறது அப்படின்னு. நீங்களே பாருங்கள் இந்த யானையோட ஸ்பெஷல் என்னன்னு. ஸோ நம்ம பின்னாடி வழியில் போய் முன்னாடி வழியில் சர்க்கிள் வருவோம். ஸோ அதான் இதோடய ஹைலைட்டே ஆக்சுவலாக. ஸோ அதை நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த கீழே வந்து பார்த்தீங்களா ஒருத்தர் தண்ணி குடிக்கிறாரு. அவர் எங்கேருந்து குடிக்கிறாங்கன்னா மேலேருந்து ஆக்சுவலாக வாட்ரு வரும். ஸோ அப்படியே ஒரு கண்டினியூஸாக ஒரு வாட்ரு வந்துகிட்டே இருக்கும், அதை லாஸ்ட்டாக இவர் குடிப்பார். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி வரல. ஸோ மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அந்த பார்க்கில். இந்த வைடம் பார்த்தீங்க அப்படின்னா 1959 நம்ம முன்னாள் சிஎம்மான காமராஜர்னால துவங்கப்பட்டதுங்க. ஆக்சுவலாக இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் சோர்ஸ்க்காக உருவாக்குனது தான் இந்த டேம். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டிஸ்ட்ரிக்கு இங்கேருந்து தான் வாட்டர் சப்ளை ஆகுது. தேனி, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை இங்கேருந்து தாங்க வாட்டர் சப்ளை ஆகிட்டுருக்கு. இந்த டேம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு நினைவு சின்னம் மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க, ஒரு பில்லர் மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் அதை பார்க்குறக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ நம்மளும் மேலே ஏறி வந்துட்டோங்க. மேலே ஏறின உடனே இங்கேயும் கொஞ்சம் கடை இருக்குது. ஸோ நமக்கு நடந்த டயரில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம்.
ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கீழே தண்ணி வந்து ஒருத்தர் குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அது இங்கேருந்தாங்க ஸ்டார்ட் ஆகும், இங்கே இருக்க தண்ணி அங்கே கீழே வரைக்கும் போகும். ஸோ இதுதான் அந்த பில்லர், நான் சொன்ன பில்லர். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பில்லர் வந்து அது நினைவு சின்ன மாதிரி வச்சாங்க. நான் சொன்ன டீட்டெயில் இந்த கல்வெட்லேயும் இருக்குங்க. இட் இஸ் ஓப்பன் பை ஸ்ரீ கே காமராஜ் 1959. நாங்கள் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த வியூவை பார்க்க வந்துட்டோங்க. இதாங்க நீர்த்தேக்கம், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி தாங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தான். நாங்கள் போனது வந்து சன்செட் ஆகிற டைம், அதனால் எங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தாங்க கிளம்புனோம். ஸோ நாங்களும் நடந்து வந்ததுக்கு இப்படி ஒரு பிளேஸா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் கிளம்புனோம். ஸோ நீங்கள் இங்கே மேலே வர்றதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் ஒரு 9 to 10 அந்த மாதிரி டைம் வாங்க, இல்லை அப்படின்னா ஆஃப்டர் 4:30 வாங்க ஈவினிங். ஸோ டே டைம் 1 மணி 2 மணி அப்படி இருந்துச்சுன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நம்ம நல்லா என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க் வியூ, நம்ம எப்படி மேலே ஏறி வந்தோம் அந்த பிளேஸ் தான். ஃபுல்லாக க்ரீன் ஏரியா இருந்துச்சு லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் தண்ணி. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் இங்கே கால் நினச்சிக்கலாங்க, ஆனால் குளிக்க முடியாது. அந்த சைடு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ இறங்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கேருந்து பார்த்தோம் முன்னாடி வியூவில் தண்ணி எப்படி வெளியேறுதுன்னு, இப்போ சைடு வியூவில் பார்க்குறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹோல் காட்டுறேன் இல்லையா, இந்த ஹோல்லையும் நான் இங்கேருந்து நான் கத்துனேன் அப்படின்னா அந்த சைடு இருக்க ஹோலில் எனக்கு கேட்கும்னு சொல்கிறாங்க. யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அந்த தண்ணி போகிற மொத்த வியூவும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது சுரங்க பாதைங்க. இங்கேக்கும் அந்த சைடு இருக்க கனெக்ட் ஆகிறதுக்கு உள்ளேயே வந்து ஒரு சுரங்க பாதை இருக்குங்க இந்த வைகை டேமில். இதுவும் நிறையா பேருக்கு தெரியாது. இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். இப்போது நம்ம இந்த சைடு பார்க்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம வெளியில் போய் அந்த பிரிட்ஜும் வந்து பிளாக்கட் ஆனதுனால நம்ம அந்த சைடு என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வரலாங்க. இப்போது நாங்கள் பேக் சைடு என்ட்ரன்ஸ் ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இங்கே வந்து தமிழ்நாடு சுற்றுலா சைடில் இருந்து ஒரு நியரஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்னட்டு அதுக்கான கிலோமீட்டர் எல்லா டீட்டெயிலும் இங்கே வச்சுருந்தாங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது இதுதான் பார்க்கிங். இந்த பார்க்கிங் எப்படின்னா நீங்கள் தேனியிலேருந்து வந்தீங்கன்னா இந்த பேக் என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு பக்கம். ஸோ நீங்கள் இங்கே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். ரைட் சைடில் ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது, அங்கே கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, நம்ம அங்கேருந்து அந்த பிளாக்டான பிரிட்ஜை காமிச்சோம் இல்லையா, இப்போ நான் இங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேமோட வியூ. இந்த வைகடாமோட இன்னொரு ஹைலைட் என்னென்னா இந்த ட்ரெயின் தான். எல்லாருமே ட்ராவல் பண்ண ஆசைப்படுவோம் ட்ரெயினில், அது இந்த பார்க்கில். இதுவும் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சுங்க. ஓட அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. போட்டிங்கும் இருக்குது, பட் ஆனால் வாட்டர்லாம் இல்லாமல் சரியாக பராமரிப்பு இல்லாததுனால அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தாச்சுங்க இந்த ட்ரெயினில். ஸோ நான் உங்களுக்கு ட்ரெயின் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். மொத்தம் ஒரு 4 பெட்டி இருக்குங்க. ஸோ இதுதான் இன்ஜின், இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணோம். நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ட்ரெயின், குட்டி ட்ரெயின்.
நம்ம முன்னாடி பார்த்தது மெயின் என்ட்ரன்ஸோட பார்க்குங்க. இப்போ நம்ம பேக் சைடு என்ட்ரன்ஸோட பார்க்க கவர் பண்ணலாம் வாங்க. இங்கே சீட்டிங் பிளேசஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க, நம்ம அங்கே கொஞ்சம் உட்காந்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த வைடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேஸ்னு சொல்லலாம். ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியாக வராங்க அப்படின்னா கொஞ்சம் கார்டன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம அங்கே உட்காந்து ஃபேமிலியோட கொஞ்சம் கதை அடிச்சுட்டு போகலாம். ஃபுட்டு கொண்டு வந்தாங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான பிளேசஸ்ங்க அந்த வைடம். ஒரு ஒன் டே பிளான் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, பட் ஆனால் ஒரு ஈவினிங் மேலே ஒரு 3 மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு 7 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாங்க இந்த வைடமில். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேமோட ஒரு மினி ஆர்கிடெக்சர் மாதிரி இருந்துச்சு. இங்கெல்லாம் நான் முன்னாடி சொல்ல மாதிரி கொஞ்சம் தண்ணியெலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளேசஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ரைட் சைடில் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு, ஃபோட்டோவுக்கு நல்ல பிளேஸ் இந்த பிளேஸ். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அகெயின் ஒரு சில்ட்ரன் பார்க் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு குளோபலும் இருக்குது. அடல்ட் யாராவது வந்தீங்க அப்படின்னா இங்கே அவங்களுக்கு கொஞ்சம் ஊஞ்சல் வளர்கிற மாதிரி கொஞ்சம் பிளேசஸ்லாம் இருக்குது, ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் ஃபைனலாக எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு இந்த லிட்டில் ஹார்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரேட்டான பிஸ்கட், யாருக்கெல்லாம் பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குப்பைகள்லாம் வந்து பார்க்லேயே அப்படியே போட்டுட்டு இருந்தாங்க, ஸோ அது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம சாப்பிட்ற குப்பை ஏதாவது இருந்துச்சுன்னா அது நம்மளோட ரெஸ்பான்சிபிள், நம்ம குப்பை தொட்டியில் போடணும், அப்போ தான் இந்த பார்க் சுத்தமாகும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க, வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.